அப்பா மாரியம்மா அப்பா அம்மா அப்பா வேற அரண்மனையில இல்ல இல்ல யாரோ ஒரு பண்டார கிழவன் என்ன அம்மா அப்பா அரண்மனையில இல்லாத நேரம்ல நம்மள பார்க்க வாரா வராரு ஒருவேளை ஊரு வேற தெரியாம ஒத்தையில வாராரா வரலையா வந்தாரு எந்த ஊரு என்ன ஏது விசாரித்து நம்ம வந்து வழி அனுப்பி இருக்கோம் வாங்கடி வாங்க வாங்க இது மாரியம்மா கூடாது காளியம்மா சந்தனமாரி அம்மையே இந்த பேரு தாத்தாவின் பக்கத்திலே வந்து அதனால காவிய பொறுத்து
வீட்டுக்கு வந்தவங்களே விரோதியா இருந்தாலும் முதல்ல வாங்கணும் கேட்கணும். விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களும் வாங்கணும் கேட்டானா தமிழ் பண்பாடு. ஆனா நீ தாங்கவன் யாருமே தெரியாம திடீர்னு வந்தவங்களே அன்போடு நம்மளை ஆதரிக்க போவான். அதாவது மாயத்தினால் குடும்பத்தினர்கள் அறுதுமையோடு நமக்கு சாப்பாடு
வெஸ்டர்ன் கல்ச்சர் போடுங்க, அது பிரச்சனையே இல்லாது. வெஸ்டர்ன் கல்ச்சர் போடுங்க.
Nada.
கொண்டார். இதோ அகர்ந்திருக்கின்றார்களே இந்த பறக்கும் படகிலே. என் தங்கை மார் எட்டுப்பேரையும் நீர்தான் வளர்க்கணும். தேவர்கள் யாவரும் அறியக்கூடாது. தேவர்களுக்கு தெரியாமல் மூவர்களுக்கு தெரியாமல் முனிவர்கள் யாவர்களும் அறிந்திடாத வண்ணமாக முக்கியமா அந்த ஆண்டவனுக்கு தெரியவே கூடாது. பகவானுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லித்தான் எட்டு பேரையும் நான் உம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையினாலே இவை எட்டு பேரையும் நீர்தான் வளர்க்க வேண்டும் என்று தன்னை இந்த இவை எப்படி காத்து வருகிறது. அதுபோல கண்ணும் கருத்துமா நீ காத்து வளர்த்து வரணும்.
கிடைக்கும். ஒரு பலகாரம் அந்த நேரத்தில் சாப்பாடு தான் கிடைக்கும். அப்படி என்று நினைத்துமா செய்கிறார்கள். நம்ம அம்மா அப்பா நம்ம அருகாமையில் இருந்தால் நமக்கு எத்தனை அருமை உண்டு, பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. ஆனாலும் நம்ம தாய் தகவல் தெரியவில்லை அல்லவா? அப்படி நாங்கள் அம்மா அப்பாவை யார் என்று அறிய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இந்த மாமூரை அழைத்து என்ன விவரம் நம்ம முதல்ல கேட்போம். தாயை எட்டு வந்தார். என் தாயான சந்தி மாரியம்மா, தாரியம்மா, முப்படாதி, முத்தாரம்மா, கடசுட்டியம்மா, தாயிலே எட்டு பேரும் சந்தன மகாமுனிவரை அழைத்தார். என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா வாழும்புனி அம்மா யாரு, அம்மா யாரு, யாரறிந்த விவரம் யாரு, தகப்பாக விவரம் ஆண்டவனுக்கு பிடிக்காதது அக்கினி. அக்கினி ஆண்ட